அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறத பற்றி தான் அப்டேட் பார்க்க போகிறோம். டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறதுல என்ன ஒரு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு கேள்வியும் இருக்குது, குழப்பமும் இருக்குது. தினமும் டிஹெச்ஆர் என்ட்ரி பதிவு பண்ணுறதா, இல்லை எண்ணிக்கையில் வந்து இப்போ ஏஎன்சி பிஎன்சிக்கு கேட்குது, அதில் எண்ணிக்கையில் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. இதனால் டிஹெச்ஆர் வந்து நிறையா பேர் பதிவு பண்ணுறீங்க, சில பேர் பதிவு பண்ணாமே விட்டுறீங்க. டெய்லியும் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தா இதை டெய்லியும் ஒரு வேலையாக செய்யணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு பெறுக்கிறதுக்கு தான் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரோஷன் ட்ராக்கர் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரெகுலராக அப்டேட் வந்துட்டுருக்கு. ப்ளே ஸ்டோரில் எல்லாருமே கரெக்டாக அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாத்துக்குமே இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறது தெரியுங்கிறது நான் நம்புகிறேன், ஏன்னா தெரியும் எல்லாத்துக்கும், கற்றுருப்பீங்க இந்நேரத்துக்கு. ஓகே, இப்போ இதில் டிஹெச்ஆர் எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பெனிஃபிஷரி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுதல் தாய்மார்கள், அப்புறம் குழந்தைகள், இதெல்லாம் எப்பவும் போல் நமக்கு லிஸ்ட்டு வரும். இப்போ இதில் கர்ப்பிணிகள் நான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கர்ப்பிணிகள் நம்ம கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேம் லிஸ்ட் லைனாக வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற பேரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம தகவலை உள்ளிடவும் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ நான் ஸ்லோவாக சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால் நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகவலை உள்ளிடவும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் மூணு ஆப்ஷன் வரும், ஊட்டச்சத்து நிலை, ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட், ஊட்டச்சத்து தலையீடு. இது மூணு வருது இல்லைங்க பார்த்தீங்களா. இதில் ஊட்டச்சத்து தலையீடு அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணவுடனே பாருங்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. அதுக்கு கீழே ஹோம் ரேஷன் டிஹெச்ஆரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு ஒரு சின்னதாக ஒரு கட்டம் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டத்தை ஒரு டிக் போட்டு விட்ருங்க. இதை டிக் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் டிஹெச்ஆர் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் அப்படின்னு வருது இல்லைங்களா, இதில் வந்து எத்தனை நாளைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். இதில் நான் வந்து இங்கே 10 கொடுக்குறேன். என்ன திடீர்னு 10 கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம இதை வந்து 25 நாளைக்கு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்றைக்கி 1 10 என்ட்ரி பண்ணிவிடுங்க, 1 கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிடுங்க. 10 என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 11 நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணணும். 11 என்ட்ரி பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு 10 என்ட்ரி பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் 21 நீங்கள் 5 தான் என்ட்ரி பண்ணணும். அப்போது உங்களுக்கு இந்த 1 என்ட்ரிஸ் வந்து கணக்கு வந்து இந்த ஏஎன்சிக்கு, இந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து கரெக்டாக டேலி ஆகிடும். இப்போ வந்து கீழே அடுத்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவையை பெறுகிறீர்கள் அப்படின்ட்டுருக்கு. இது அலோபத், ஹோமியோபதி, ஆயுஷ். இது நம்ம அலோபத் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சமர்ப்பிக்கவும் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. இப்போது இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நம்ம 10 ஏஎன்சி கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு இருக்கிற பெண்ணுக்கு. அதனால் இது பதிவு முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் இந்த இதில் விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. அடுத்தது பாலூட்டுதல் தாய்மார்கள் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட்டில் சைடில் இருக்க ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணவுடனே தகவலை உள்ளிடவும் அப்படின்னு வருது இல்லையா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் ஊட்டச்சத்து தலையீடு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா, சேம் ஏஎன்சிக்கு நமக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். கீழே வந்து ஹோம் ரேஷன் டிஹெச்ஆரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கட்டத்தை நம்ம டிக் போட்டுடணும். நீங்கள் கிளிக் பண்ணோடனே ரெட் கலரில் மாதிரி டிக்கு போட்டுரும். அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் டிஹெச்ஆர் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் அப்படின்னு வருது. இதுலேயும் நான் 10 கொடுக்குறேன். அதாவது முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தாங்க, முதல்ல 10, இரண்டாவது வந்து 10, திருப்பி ஒரு 5. இப்படி நம்ம கணக்கு வச்சு கரெக்டாக கொடுத்துக்கிட்டோம்னா இந்த மந்த்துக்கு டேலி ஆகிடும், ரிப்பீட்டடாகவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது 1 ஒரு என்ட்ரி போடுங்க, 11 ஒரு என்ட்ரி போடுங்க, திருப்பி வந்து 21 ஒரு 5 ஒரு என்ட்ரி போடுங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவையை பெறுகிறீர்கள் அப்படின்னு நமக்கு இங்கே கீழே கேட்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோபத் அப்படின்னு டிக் போடுறேன். அடுத்தது கீழே சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நம்ம டிக் கொடுக்குறோம், கிளிக் பண்ணுறோம். உடனே பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டதுன்னு வந்துடும். முடிஞ்சுதுங்களா? இப்போ இவங்களோட பதிவு முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே பேக் வந்துடுறோம். 0 மாதம் முதல் 6 மாதங்கள் வரை குழந்தைங்களுக்கு பிஎன்சிலேயே நம்ம பதிவு டிஹெச்ஆர் கொடுத்துறோம். ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை இருக்க குழந்தைகள், இவங்களுக்கு நம்ம என்ட்ரி பண்ணணும். இவங்களுக்கு எப்படி என்ட்ரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணவுடனே அவங்க நேம் லிஸ்ட் எல்லாமே வரும். அதுலேயும் ஆப்ஷன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கீழே வந்து தகவலை உள்ளிடவும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு கிளிக் பண்ணுறோம். இதில் ஊட்டச்சத்து தலையீடுன்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். குழந்தை உணவு திடப்பொருள்களில் உள்ளதா அப்படின்னு நீங்கள் கேட்குது இல்லையா, அதை ஆம் கொடுத்துருங்க. உங்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளதா அப்படின்னு நீங்கள் கேட்குது. ஹோம் ரேஷன் டிஹெச்ஆரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஒரு டிக் போட்டுருங்க. அடிஷ்னல் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதையும் டிக் போட்டுக்கோங்க. இப்போ பருப்பு சாதம், மசிச்ச பருப்பு சாதம் இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு, ஸோ அதுக்கும் நம்ம டிக் போட்டுக்கலாம். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து என்னங்கிறது தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவையை பெறுகிறீர்கள் அலோபத் அப்படிங்கிறத இதுக்கும் நான் டிக் போடுறேன். கீழே சமர்ப்பிக்கவும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் என்னென்னா நாட்கள் வந்து கேட்கலை. ஸோ இதுக்கப்புறம் வர அப்டேஷன்ஸில் ஒரு வேளை வரலாம். இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் என்ட்ரி இப்படி தான் என்ட்ரி பண்ணணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஹோம் ரேஷன் டிக் அடிச்சிடணும் கண்டிப்பாக. நீங்கள் அடிஷ்னல் ஃபுட் சப்ளிமெண்ட் டிக் போடணும், இதுவும் டிக் போட்டுடணும். கீழே வந்து அலோபத் அதை வந்து நாட் நெசசரி பட் இருந்தாலும் டிக் போட்டுருங்க. ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அலோபத் டிக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே சமர்ப்பிக்கவும் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம அதை ஒரு கிளிக் பண்ணுறோம். பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் குழந்தைங்களுக்கு நம்ம அதை வந்து டிஹெச்ஆர் வழங்குறது என்ட்ரியே. இப்போ இது இதுக்கப்புறம் வந்து 3 to 6 வயதில் இருக்க குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினசரி கண்காணிப்பில் அவங்களுக்கு வந்து பதிவு வந்துடும். ஸோ நீங்கள் அதிலே என்ட்ரி பண்ணிடுவீங்க. வேணும்னாலும் நான் உங்களுக்கு இதில் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேர்லேயே நான் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தகவலே உள்ளிடவும் அதையும் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஊட்டச்சத்து தலையீடு அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ இதெல்லாமே நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நமக்கு பின்னாடி கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கேட்குது, நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவையை பெறுகிறீர்கள், இது அலோபதி அது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கீழே வந்து பாருங்கள், ஆர் யூ ப்ரொவைட் வித் அடிஷ்னல் ஃபுட் சப்ளிமெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஹெச்ஆர் கேட்கல, பட் அடிஷ்னல் ஃபுட்டு நம்ம சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. இது நான் இப்போ சும்மா ஜென்ரலாக என்ட்ரி பண்ணி கேட்குறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் இதில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லி ட்ராக்கிங்லேயே அட்டனன்ஸ்லேயே வந்து டிஹெச்ஆர் பதிவு பண்ணிடுவீங்க. ஸோ இந்த பதிவு வந்து அதிலே என்ட்ரி ஆகி உங்களுக்கு கணக்கு வந்துடும். நான் இதை வந்து நான் இப்போ சமர்ப்பிக்கவும் நான் கிளிக் பண்ணுறேன். பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டதுன்னு வந்துச்சு. அடுத்தது பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ இதில் டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டுதல் தாய்மார்களுக்கு, அப்புறம் குழந்தைகள் 0 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் தனியாக என்ட்ரி பண்ண தேவையில்லை. பட்டு 6 மாதங்கள்லேருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறது நீங்கள் தனியாக என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். அப்புறம் 3 to 6 வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் போடும் போதே போட்டுருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் வரை இருக்கிற குழந்தைங்கள் பதிவு மட்டும் என்ட்ரி பண்ணலை, அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே போகல. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்காக நான் சும்மா ஒரு டெமோ போய் காட்டுறேன். இப்போ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பேர் நான் கிளிக் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸு 3 மாத குழந்தை இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தகவலை உள்ளிடவும் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து தலையீடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதில் குழந்தை உணவு திடப்பொருள்களில் உள்ளதான்னு கேட்குது. நம்ம 6 மாதத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு எந்த ஒரு திடப்பொருளும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இல்லைன்னு தான் நம்ம இது கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவையை பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்குறாங்க. இது நம்ம அலோபத் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஹீமோக்ளோபின் வந்து நாட் நெசசரி, தெரிஞ்சால் போடலாம் பட் கம்பல்சரி கிடையாது. கீழே சமர்ப்பிக்கவும்னு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. இவ்வளோதாங்க விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெமோவில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே நான் செலக்ட் பண்ணி காட்டிட்டேன். இதில் வந்து தினசரி கண்காணிப்பு மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டலை. ஏன்னா அது உங்களுக்கு அது வந்து தனியாக வந்து என்ட்ரிஸ் இருக்குது, டெய்லி அட்டண்டன்ஸு ஃபுல்லாக போடுறது. பட் டிஹெச்ஆர் அதுலேயே என்ட்ரி ஆகி வந்துடும். டிஹெச்ஆர் வந்து கர்ப்பிணி பெண்கள்
பாலுடுதல் தாய்மார்கள் குழந்தைகள் 0 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் வரை, 6 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை, இது உள்ளே இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்கள் என்ட்ரிஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். இதன்படி எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி என்ட்ரிஸ் பண்ணிடுங்க. டிஹெச்ஆர் வந்து டேஸ் கணக்கு வச்சுக்குவோங்க. கண்டிப்பாக ஏஎன்சிக்கும் பிஎன்சிக்கும் வந்து 1st 10 நாள், 2nd 10 நாள், அதுக்கடுத்து 3rd வந்து 5 டேஸு. கரெக்டான டேட்டில் கரெக்டாக கொடுங்க. அதுக்கு பிஃபோராக நீங்கள் திரும்ப என்ட்ரி போட்டிங்கன்னா அது எடுத்துக்காது கண்டிப்பாக. அது ஒரு எரர் மெசேஜ் வரும். அது நீங்கள் ஒரு வேளை தப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மெசேஜும் தெரிஞ்சுப்பீங்க. இதன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணி உடனடியாக சப்ஸ்கிரைப்டு பண்ணிவிடுங்க. நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.